தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுந்தீங்க. கேட்டுந்தோமா இல்லையா? கேட்டுந்தோம் இல்லைங்களா? ஆனா மாற்றம் எப்படி வரும்? ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த மாற்றி யோசிச்சோ இல்ல மாத்தி பண்ணாதான் மாற்றம் என்பது வரும். புரியுதா? இது புரியுதா? உலகம் தோன்றிய நாளில் இருந்தோ இல்ல தமிழர்கள் பண்பாடு தோன்றிய நாளில் இருந்தோ இல்ல அந்த பண்டிகை தோன்றிய நாளில் இருந்தோ இல்ல அந்த பண்டிகை கொண்டாடும் வழக்கம் தோன்றிய நாளில் இருந்தோ காலம் காலமாக வழிவழியாக நமது முன்னோர்கள் முதல் இந்த நிமிஷம் மட்டும் நமது தலைமுறை உட்பட அந்த தலைமுறையில் வாடும் நம்மளும் சேர்த்துதான் அந்த விஷயத்தை வந்து பின்பற்றி வந்திருந்தோம். ஆனா அந்த விஷயம் தேவையில்லை, இதையே செஞ்சிருந்தா போர் அடிக்குது, ஒரு புதுசா மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம தான் தமிழ்நாட்டில் கேட்டோம். ஸோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். இப்போ வழக்கம் போல வெண்பொங்கல் என்னென்ன சேர்ப்போம்? அரிசி, பைத்தியம் பருப்பு, மிளகு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வேணும்னா கூட போட்டு சேர்க்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய் ஊற்றலாம், இல்லை டால்டா ஊற்றிக்கலாம், அது வெண்பொங்கல். அடுத்து சக்கரை பொங்கல் எப்படி செய்வோம்? சி, சக்கரை பொங்கல் அப்படின்னு இருக்கதால அல்ல, சக்கரை போட்டு செய்ய மாட்டோம், வெள்ளம் தானே போடுவோம். கரெக்டா? சரியா? 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 சரிதானே? சரியா? வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணுவோம். அந்த வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் எப்படின்னா, அரிசி, வெள்ளம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, தேவையான வேற ஏதாவது அவங்களுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் ஏதாவது தேவைன்னா அல்ல அவங்கவுங்க தேவைக்கேற்ற சேர்த்துப்பாங்க. எல்லாத்தையும் கலந்து அந்த சக்கரை பொங்கல்னு செஞ்சிருந்தோம். இதை தான் வழிமுறையாக பின்பற்றி வந்தோம். இப்போ அது அந்த மாற்றத்துக்காக இவங்க பஞ்சி பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. தமிழக பாஜக சார்பில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நம்ம ஊர் பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. மதுரை தெப்பக்குளத்தில் நடைபெற்ற விழாவில் நடிகை குஷ்பு பங்கேற்றார். விழாவுக்கு வந்த பெண்கள் ஏராளமானோருக்கு செட்டப் பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டிருந்தன. தப்பு இருக்கு? ஒரு மாற்றம் வேணும் தானே? மாற்றம் நம்ம தானே கேட்டோம். இப்போ அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது அந்த மாற்றத்தை எதிர்த்த என்ன அர்த்தம்? இதை சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் போகல, ஊடகங்கள்ல கூட விவரம் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவங்க கூட இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வந்ததுக்காக கேலி, கிண்டல், நக்கல், நையாணித்தனம் பண்றது. இது போதாதுக்கு கமெண்ட்ஸ் வேற. இந்த மாற்றம் கொண்டு வந்ததற்கு கமெண்ட்ஸ் வேற. அதாவது பொங்கலுக்கு அடுப்புல பத்த வைக்கிறீங்களா, பஞ்சி பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு பதிலாக அந்த பஞ்ச பத்த வைக்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றது. இந்த நக்கல் நையாணித்தனம் பண்றது. இது எதுக்காக நக்கல் நையாணித்தனம் பண்ணோம்? கேட்கிற அறிவும் கிடையாது. இப்போ இந்த பொங்கல், பஞ்சி பொங்கல் வந்து வச்சதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லறதும் கிடையாது, தன்னறிவும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, சக்கரை பொங்கல் வைக்கிறோம், அந்த சக்கரை பொங்கல் மறுநாள் தான் கெட்டு போயிடும், சாப்பிடவே உபயோகம் எல்லாம் போயிடும், மீதம் மீந்திருந்ததுனா அந்த பொங்கல். ஸோ மிச்சமாய் தூக்கி போடுறதை விட இந்த மாதிரி கெட்டு போகாத பொங்கல் எப்படின்னா அதான் பஞ்சி பொங்கல். இந்த பஞ்சி பொங்கலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு டீட்டெயிலா ஆழமா நீங்க தேடி தோண்டி துருவி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பஞ்சு பொங்கல் இருக்கு இல்லைங்களா, அது சாதாரணமான பொங்கல் மாதிரி கெட்டு போகாது. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிடையாது, ஏன் பத்து வருஷம், பத்து வருஷம், பத்து வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. அதுக்கு நான் கேரண்டி. புரியுதா இது உங்களுக்கு? இது புரியுதா? அப்போ கெட்டு போகாத ஒரு பொங்கல் பெட்டரா இல்ல இன்னைக்கு வச்சு நாளைக்கு கெட்டு போற அந்த பொங்கல் பெட்டரா? கெட்டு போகாத பொங்கல் தான் எல்லாருமே பிடிக்கும். பத்து வருஷமானாலும் வச்சு திங்கலாம். அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அந்த பஞ்சி பொங்கல் இது புரியாம பஞ்சி பொங்கல் வச்சவங்களையும் கிண்டல் பண்றது, இந்த பஞ்சி பொங்கலையும் கிண்டல் பண்றதுன்னா இது எந்த வகையில் நியாயம்? சரியா? சரியா? இது புரியுதா? இது புரியுதா? நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். முக்கியமா மாணவர்களும் இளைஞர்களும் இதை வந்து டீப்பா காதுல இந்த விஷயத்தை போட்டுக்கணும். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேல இந்த பஞ்சி பொங்கலை மகளிர் அணியை சேர்ந்தவங்க தான், இந்த மதுரையில அவங்க தான் இந்த பஞ்சி பொங்கலை ஏற்பாடு பண்ணிக்காங்க. அந்த பஞ்சி பொங்கலை தலைமை தாங்க அந்த யாருன்னா, இந்த குஷ்பு என்கின்ற அம்மையார் அவர்கள் தான். இவர்களுடைய பெயர் இனி வரும் நாட்களில் பொன்னேடுகளில்
பொருத்தப்படுவது மட்டுமல்லாமல் வருங்காலங்களில் இது பாடப்புத்தகத்தில் இடம்பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பஞ்சு பொங்கலை பற்றின விமனம் அடங்கிய பாடங்களை அந்த பாடத்தை நம்ம எழுதும் போது இந்த பஞ்சு பொங்கல் இந்த பாடப்புத்தகத்தில் இடம்பெறும் போது யாரோட பேர் முன்னாடி வரும்? இந்த குஷ்புவாமியார் அவங்க தான் தொடங்கி வச்சாங்க, அவங்க பேர் தான் முன்னாடி வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த பஞ்சு பொங்கல் வச்ச குஷ்பு அம்மையாரை பத்தியும் இந்த பஞ்சு பொங்கலை பத்தியும் இந்த பஞ்சு பொங்கலை ஏற்பாடு பண்ண கட்சியோட பெயரும் மாணவர்கள் படிக்க போற பாட புத்தகத்துல இடம்பெறும் போது அப்ப உங்க முகத்தை கொண்டு போய் வச்சுப்பீங்க? உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்க? அப்ப இந்த பஞ்சு பொங்கல் இந்த கட்சி தான் கொண்டு வந்தது அப்படின்ற பாட புத்தகத்துல படிக்கும் போது உங்க வயர்லாம் எரியும் இல்லையா? இப்ப எங்க போவீங்க? உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்க? சரியா? 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 புரியுதா? இது புரியுதா? இது புரியுதா? இது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னொரு கூட்டம் இந்த பஞ்சு பொங்கலை பத்தின விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அந்த கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஒரிஜினல் பொங்கல் தான் நூத்துக்கணக்கான பானையில வச்சிருந்தாங்க. ஆனா நைட்டோட நைட்டா 50 வருஷமா தமிழ்நாட்டில் இருந்த இரண்டு பெரும் கட்சிகள் தான் அந்த நைட்டோட நைட்டா அந்த மகளிர் அந்த கட்சி ஏற்பாடு பண்ண நூத்துக்கணக்கான மகளிர் அணி வைக்கிருந்த பொங்கலை மொத்தமா ஆட்டைய போட்டு தின்னுட்டு போயிட்டாங்க. 50 வருஷமா இங்க இருந்த கட்சிகள் தான், இரண்டு பெரும் கட்சிகள் தான் அந்த பொங்கலை திருடினாங்க. திருடிட்டு பொங்கலுக்கு பதில் பஞ்சியை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து விமர்சனம் பண்ணு. இல்ல இந்த இதை வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த அந்த பானைக்குள்ள இருந்தது சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா இல்ல பஞ்சு பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே டீப்பா ஆராய்ச்சி பண்ணி தோண்டி துருவி அலசி செக் பண்ணிட்டாங்க. அது அதுல இந்த பானையில இருந்தது பஞ்சு பொங்கல் தான். உளவுத்துறையிலிருந்து ரிப்போர்ட் வந்துச்சு. உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? இப்ப எங்க போவீங்க? உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்க? உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்கன்னு கேக்குறேன். உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்கன்னு கேக்குறேன். இங்கதான் இந்த மாதிரி நம்ம மாநிலத்துல தான் எந்த மாற்றத்தை கொண்டு வர கூடாது. ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா அந்த மாற்றத்துல கொண்டு வர முடியாது. இந்த மாற்றத்துல கொண்டு வர முடியாது. இப்படியே பேசி பேசிதான் கெடுத்து குட்டிச்சு நினைச்சிருந்தாங்க இந்த மாநிலத்தை. ஆனா நீங்க குருவில் போய் நம்பிக்கை தேடி பாருங்க. தேடி பாக்குற அறிவுங்களே முக்கியமா இளைஞர்களும் மாணவர்களும் தேடி பாருங்க. நல்லா டீப்பா தேடி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் அந்த வளர்ந்த உலக நாடுகள் அனைத்திலும் ஒரு இந்த பஞ்சு பொங்கல் மட்டும் கிடையாது, சேர் பொங்கல், ஏன் கட்டில் பீரோ சோபா அந்த மாதிரி பொங்கல்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் இந்த பஞ்சு பொங்கல் வச்சதுக்கு இவ்வளவு கேலி கிண்டல் நையாண்டி. எப்படி நக்கல் பண்ணீங்க? நையாண்டி தான பண்ணீங்கன்னா எப்படி அவங்க மாற்றத்தை கொண்டு வருவாங்க? மாற்றத்தை வேணும்னு நம்ம தானே கேட்டோம், கேட்டோமா இல்லையா? அந்த மாதிரி கேட்கும் பொழுது மாற்றத்தை கொண்டு வரும்போது அந்த மாற்றத்தை எடுத்துக்க தயாராகணும். உங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை, எடுத்து சொன்னா கேட்டுக்கிற அறிவும் கிடையாது, கேட்கிற அறிவும் கிடையாது, படிச்சு தெரிஞ்சுக்கிற புத்தியும் கிடையாது, சொல்லறதும் கிடையாது, தன்னறிவும் கிடையாது. இதை யாராவது மாற்றத்தை கொண்டு வந்தா எங்க சாதனை படைச்சிட்டாங்கன்னா அந்த சாதனை புத்தகத்துல கின்னஸ்லயோ இல்ல லிம்கா புக்லயோ இடம்பெற்ற போதுன்னு வைத்து செல்லு பொறாமையில தெரிஞ்சிருக்கீங்க. அந்த பொறாமை தான் இதை போல சமூக வலைதளங்கள்ல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாதிரி பண்றீங்க. ஆனா இந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி இந்த பஞ்சு பொங்கலை இந்த அம்மையார் வைத்து உலக சாதனையில உலக சாதனை என்கின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இது இப்போ நம்மளுக்கு புரியாது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 வருஷம் பொறுத்து இந்த பஞ்சு பொங்கலோட அருமை எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். இப்போவே இந்த பஞ்சு பொங்கலுக்கு எவ்வளோ டிமாண்ட் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது, தேடி படித்து பாருங்கள், நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை யார்கிட்ட கேட்டு பாருங்கள், உலக நாடுகள்லாம் பாருங்கள் போயிட்டு தேடி பாருங்கள். அந்த பஞ்சு பொங்கல் வச்ச அன்னைக்கே இந்த பஞ்சு பொங்கலுக்கு ஏகப்பட்ட டிமாண்டு. நம்ம நாட்டில் இருந்து இல்லைங்க, நம்ம நாடு தான் வந்து அறிவே கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கலாம், நம்ம நாட்டில் தான் வந்து 50 வருஷமா இருக்கிற கட்சிக்கு ஜாலராட்சியும் சோத்து பிண்டங்களாக வாழ்ந்துட்டு இருப்போமே. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு பொங்கலுக்கு எக்கச்சக்கமான டிமாண்டு. இப்போவே அமெரிக்காலேருந்து தினமும் எங்களுக்கு 50 கிலோ பஞ்சு பொங்கல் அனுப்புங்க டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு 133 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு சைன் ஆயிடுச்சு. புரியுதா? இது புரியுதா? இப்போ உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? இப்போ எங்க போவீங்க? உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்க? உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்கன்னு கேக்குறேன். உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்கன்னு கேக்குறேன். அதுதான் சொல்றது, வளர்ந்த மேலை நாடுகளை பார்த்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் தெரிஞ்சுக்கங்க, கத்துக்கங்க. ரெண்டாவது அந்த மகளிர் அணி கூட்டத்தில் இன்னொரு கேலி கிண்டல் நக்கல் நையாணித்தனம் பண்றது. அதில் பொங்கல் பொங்குவது போல் பஞ்சு நிரப்பப்பட்டிருக்க கேமராவை கண்டதும் அந்த பஞ்சு பொங்கலை கிண்டுவது போலவும் டம்மி அடுப்பை பற்ற வைப்பது போலவும் பாஜக மகளிர் அணியினர் போஸ் கொடுத்தனர். இல்லன்னு தப்பு இருக்கு, நீங்க அந்த பக்கம் ஏன் போறீங்க? நீங்க கேமரா எடுத்துன்னு போனதால பயத்துல அவங்க பண்ணாங்க. எதுக்காக நீங்க இப்படிலாம் கிண்டல் பண்றீங்க அப்படின்னு தெரியுதான். ஆனால் இது வந்து வருங்காலங்களில் இந்த சாதனை வந்து இங்க இருக்கிற ஊடகங்களுக்குலாம் தெரியாது. வேணா வளர்ந்த பெரிய பெரிய டிவி சேனல் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வேணா நீங்க போன் போட்டு கேட்டு பாருங்க, இல்ல ரிசர்ச் பண்ணி பாருங்க, தேடி படிங்க. இந்த பஞ்சு பொங்கலை பத்தி உலக நாடுகள்ல என்ன மாதிரி எல்லாம்
சேனல்லையும் பேப்பர்லையும் டிவிலையும் எழுதிட்டு இருக்காங்க, விவாதம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு தேடி படிங்க. இங்க இருக்கிற கட்சிகளோட சேர்ந்து சோத்து பிண்டங்களா சுத்தாதீங்க. புரியுதா? இது புரியுதா? இது புரியுதா? இது புரியுதா? முக்கியமா இளைஞர்களும் மாணவர்களும் தெளிவா புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அரைத்த மாவை அரைப்பது என்பார்களே, அது போல பாக்கெட்டில் இருந்த மஞ்சள் பொடியை அம்மியில் வைத்து அரைத்தது கூடுதல் நகைச்சுவை. எப்படி அரைக்காம இருப்பாங்க? இப்போ அந்த மஞ்சள் பொடி நம்ம என்ன சொல்றோம், மஞ்சள் பொடினா சொல்றோம், அந்த மஞ்சள் பொடி ஏற்கனவே பொடி ஆக்கப்பட்டதால அந்த பொடியை நம்ம வந்து மறுபடியும் பொடி பண்ண தேவையில்லை, பொடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவங்க ஏன் பொடி பண்றாங்கன்னா, இந்த பல் பொடி இருக்கு இல்லைங்களா, பல் பொடி எப்படி இருக்கும், பொடியா தான் இருக்கும். அந்த பல் பொடி எது வச்சு எதுக்காக பல்லு வளர்க்குறோம், பல்லு தொழுகிறோம். நம்ம காலையில் எழுந்திரிச்சு அழுக்காகிற நமது பற்களை பல் பொடியை வச்சு சுத்தம் பண்றோம். அந்த மாதிரி அழுக்காகிற அந்த அம்மிக்கல்ல மஞ்சள் பொடியை வச்சு, அதாவது ஏற்கனவே அடைச்சி வச்ச மஞ்சள் பொடியை வச்சு அவங்க அம்மிக்கல்ல சுத்தம் பண்ணாங்க. என்ன தப்பு இருக்கு? இதே தேடி படிக்க தெரியுற அறிவு கிடையாது, சொன்னாலும் எடுத்து சொல்ற தெளிகிற புத்தி கிடையாது, கேட்கிற அறிவும் கிடையாது. யாராவது ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க உடனே சொல்லிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி போயிட்டு நக்கல் அடிச்சு நையாணித்தனம் பண்ண வேண்டியது. எப்படி மாற்றம் கொண்டு வருவாங்க? இதுதானே மாற்றம். இப்ப இந்த அம்மிகள் எதுக்கு இருக்கு, கட்டியா இருக்கிற மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சளை வச்சு இடிச்சு பொடியாகிறதுக்கு அம்மிகள் இருக்கு, அது பழசு, எல்லாம் அப்படிதான் செஞ்சிருக்கு. ஆனால் ஏற்கனவே கம்பெனியில பொடி பண்ணி மாவு மாதிரி நைஸா அரைச்ச மஞ்சள் பொடியை அம்மிக்கல்ல வச்சு அரைச்சா இதுல என்ன தப்பு இருக்கு? இது புதுசு. மாற்றி யோசிச்சாலும் தப்புன்றீங்க, இல்ல மாற்றி யோசிக்காம போனாலும் தப்புன்றீங்க. என்னதான் செய்வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு நீங்களே வந்து சொல்லுங்களேன், நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்களேன், எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழர் பாரம்பரியம் பொங்கல் வைக்கிறது அப்படின்ட்டு, அதை பஞ்சு பொங்கலாக மாற்றதுல என்ன தப்புது? தப்பு இல்லை இல்லைங்களா? வருடந்தோறும் ஒரே மாதிரி பொங்கல் தான் வைக்கிறோம், தினமும் நம்ம வீட்டில் வெண்பொங்கல் தான் சமைச்சு சாப்பிட்றோம். ஒரு மாற்றத்துக்கு பஞ்சு பொங்கல் வச்சா என்ன, சாப்பிடதான் பார்ப்போமே. எப்பவுமே பொங்கல் தான் சாப்பிட்டுக்கிறோம், சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் அப்படின்ட்டு, இந்த வருஷம் பஞ்சு பொங்கல் சாப்பிடுங்களேன், மாத்தி யோசிங்க, தப்பு கிடையாது இல்லைங்களா? இந்த காணொலியோட இறுதியில நம்ம இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல போறோம்னா, மாற்றம் வேண்டாம் நினைக்கிறவங்க வழக்கம் போல நீங்க பழையபடி என்ன பொங்கல் வைக்கிறீங்களோ அந்த பொங்கலை வச்சு நீங்க சாப்பிட்டுக்கங்க. மாற்றம் வேணும்னு விரும்புறீங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இன்னைக்கே அவங்களோட இமெயில் ஐடியிலையோ இல்லை அவங்க மொபைல் நம்பரில் தொடர்பு கொண்டோ நீங்கள் அந்த பஞ்சு பொங்கலுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். ஆல்ரெடி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா, லண்டன், இத்தாலி, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள், இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் போன்ற பல நாடுகளிலிருந்து அந்த ஆர்டர்கள் குவிந்து கொண்டிருக்கின்றது. முந்துபவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் கூட வந்துட்டு இருக்கு. மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த பஞ்சு பொங்கலை அந்த இமெயில் ஐடியிலையோ இல்லை அந்த மொபைல் நம்பர்லையோ அவங்களை தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுத்து தினந்தோறும் அந்த பொங்கலை பஞ்சு பொங்கலை வர வச்சு நீங்க வச்சு வச்சு திங்கலாம். இதுக்கு நான் கேரண்டி. புரியுதா? இது புரியுதா? மாற்றம் வேணும் நினைக்கிறவங்க உங்க மொபைல் போனை எடுத்து இப்பவே அந்த பஞ்சு பொங்கலுக்கு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிட்டத்தட்ட தீந்து நின்று நிலைமையில போயிட்டு இருக்கு. இப்போ ரெண்டாவது கூடுதல் அல்ல சிறப்பு சலுகை என்ன கொடுக்குறாங்கன்னா, 150 கிலோ பஞ்சு பொங்கல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பொங்கல் இனமாக இலவசமாக 1.5 கிலோ பஞ்சு பொங்கல் இலவசமாக கொடுக்குறாங்க. அது ஸ்டாக் உள்ள வரை தீந்துடும், முந்திக் கொள்ளுங்கள் இப்பவே. இன்னைக்கு இந்த ரகசியம் பரம ரகசியம் எபிசோட்ல நம்ம இதுவரை முன்னாடி போட்ட இந்த ரகசியம் பரம ரகசியம் எபிசோடுகளை விட இது கூடுதலாக சிறப்பம்சமாக நான் இதை பார்க்கிறோம். ஏனென்றால் இதுவரை யாருமே மாற்ற முடியாத ஒரு சக்கரை பொங்கலை பஞ்சு பொங்கலாக மாற்றி சாதனை படுத்த அந்த சாதனையில நம்மளும் ஒரு ஆளா கலந்துக்கிறோம், நம்மளும் ஒரு துரும்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயமாகத்தான் இதை பார்க்கிறேன். போதுமா? நன்றி. என் பேரை கேட்டு கால் நடுங்க சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க.